ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சத்தான வேர்க்கடலை உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளுடைய பாரம்பரிய ரெசிபி. அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி சத்தான ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. இந்த வேர்க்கடலை உருண்டை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபியில் அடுப்பு கூட யூஸ் பண்ண போகிறதில்ல, அப்படியே செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு தோல் உரித்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இது வந்து வறுத்து தோல் உரித்த வேர்க்கடலை. இது போல் கடையிலையே கிடைக்கும், நான் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இது கடையில் கிடச்சிச்சின்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லை பச்சையான வேர்க்கடலை இருக்குன்னா வறுத்துட்டு தோல் உரிச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து 200 கிராம் அளவு வேர்க்கடலை இருக்கும். இதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப குறை குறைப்பாக இல்லை, ஓரளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. இது ரொம்ப நேரம் அரைச்சிடக்கூடாது, அப்படி அரைச்சிட்டோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். எந்த அளவுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்தோமோ அதே அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. 1 கப் வேர்க்கடலைக்கு 1 கப் வெல்லம். ஸோ 200 கிராம் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். அதையும் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக இது போல் அரைச்சி எடுத்தாச்சு. இது பாகு வெல்லம் அப்படின்றதுனால ரொம்ப வந்து தண்ணியாக தெரியுது அரைச்சதுக்கப்புறம். இப்போ இந்த வெள்ளத்து கூடவே இந்த நிலக்கடலை அரைச்சி வச்சுருக்கோல அதையும் சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இந்த வேர்க்கடலை இருக்க எண்ணெயே போதுமானது. இப்போ பாருங்கள் இது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம லட்டு போல் உருட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒரு துளி கூட நம்ம எண்ணெயோ நெய்யோ யூஸ் பண்ணவே இல்லை. எவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி பார்த்தீங்கல்ல. இதில் உங்களுக்கு வேணும்னா ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து அது கூட சேர்க்கல, ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஆனால் வெல்லம் நீங்கள் வாங்கும்போது ரொம்ப நயமான வெல்லமாக பார்த்து வாங்கணும். ஏன்னா நம்ம வந்து வடிகட்ட போகிறதில்ல, அப்படியே வந்து அரைக்க போகிறோம். அதனால் மண் தூசிலாம் இல்லாத நயமான வெல்லம் பார்த்து வாங்கிக்கோங்க. அதே போல் வெல்லத்தை மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது துருவிட்டு இல்லைனா வந்து குட்டி குட்டியாக பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்செடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் நான் நல்லா உருண்டை பிடிச்சிட்டேன். இதே போல் மீத இருக்க எல்லா மாவுளையும் நம்ம உருண்டை உருட்டி வச்சிடலாம். நான் வந்து தோல் உரிச்சிட்டு அந்த நிலக்கடலையில் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் தோலோடு கூட அப்படியே கூட பண்ணலாம். ஆனால் இந்தளவு நல்லா வந்து ஒயிட் கலர் கிடைக்காது, ரொம்ப கொஞ்சம் பிளாக்கிஷாக இருக்க மாதிரி இருக்கும். தோல் உரிச்சிட்டு பண்ணோன்னா இந்த மாதிரி கலர் கிடைக்கும், ஆனால் டேஸ்ட் மாறாது, நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சத்தான வேர்க்கடலை உருண்டை சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு ஒரு லட்டு கொடுத்தாலும் போதும், அவ்வளோ புரோட்டீன் சத்து நிறைஞ்சது. பெரியவங்க கூட இதை தாராளமாக சாப்பிடலாம், ரொம்ப சத்து மிகுந்தது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.